வணக்கம் நேர்களே நேற்று வந்து சுபவி அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொளி வந்து பதிவிட்டுருந்தாங்க அதில் வந்து அவர் சொன்னார் நான் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஆடியோவை இப்போது வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஏதோ கண்டுபிடிச்சு ஷேர் பண்ணுற மாதிரிக்கு பரப்பி விட்டுட்டு விட்டுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபவி அவர்கள் வந்து பேசுனாங்க சரி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசினேன் அதுக்கப்புறமா என்னுடைய நிலையிலிருந்து நான் மாற்றம் அடைஞ்சு திராவிடம்தான் சரியானது அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து தெளிந்து நான் வந்து திராவிட பாதைக்கு வந்துட்டேன் நான் செஞ்ச தவற திருத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது திராவிட தேசியம் பொய்யானது தமிழ் தேசியமே மெய்யானது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்திய தேசியம் போய் திராவிட தேசியம் போய் தமிழ் தேசியமே மெய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ வந்து திராவிடம் தான் சரியான ஒரு பாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து பின்னால வந்து தவற திருத்திக்கிட்டேன் இது இதே மாதிரி நான் வந்து இந்த ஆட்ரோ ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா இந்த ஆடியோ ரிலேட்டடாக அந்த ஆடியோவில் நான் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல மேடைகளில் நான் வந்து பேசியிருக்கேன் இப்படிலாம் நான் தவறாக பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு நானே என்னுடைய புத்தகங்களில் நான் எழுதியிருக்கேன் இது ஏதோ புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் கண்டுபிடிச்சு இதை வந்து பரப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு பாவம் போல் பேசுகிறாரு நம்ம சுபவி சரி ஓகே நீங்கள் பேசிட்டு அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் கொடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா கூட ஒன்றும் தெரியாது யாரோ ரெண்டு பேர் ஃபோன்ல வந்து பேசிக்கிட்டாங்க உண்மையிலே அவங்க வந்து நாம் தொந்தர கட்சிக்காரன் தானா இல்லைங்கிறது யாருக்கும் தெரியாது கேட்ட உங்களுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது ஆனால் அவன் வந்து ஏதோ ஜாதி அடிப்படையில் ஜாதி ரீதியாக அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் அந்த ஒரு விஷயத்த நாம் தமிழர் கட்சியின் பிரதான பிரச்சனையாக நீங்கள் வந்து கொண்டு வந்து முன் வச்சு இதில் ஒரு ஜாதிய பிரச்சனை இருக்கிற மாதிரியும் ஜாதிய மோதல் இருக்கிற மாதிரியும் ஜாதிய துவேஷங்கள் இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து கட்டமைக்க நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் நாம் வந்து பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் மேற்கொண்டு சீமான் தம்பிகள் வந்து அவங்க தான் சீமான் தம்பிகள் தான் இந்த வீடியோவை இந்த நீங்கள் பேசின ஆடியோவை வைரல் பண்ணி விட்டது அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது அதை வந்து அவங்க தான் பரப்பி விட்டாங்க ரெண்டு நாளாக ஆனால் ஏன் பரப்பி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்களே வந்து ஏன் உதட கூட சிந்திச்சு பார்க்கல உங்களுடைய இயக்கத்தார் திராவிட இயக்கத்தார் பெரியாரின் பேரன்கள் பெரியாரின் கீழான விளைவு தான் இது வேற ஒன்றும் கிடையாதுங்க நீங்களே சொல்கிறீங்க எடுத்துக்காட்டுக்கு ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சித்தாந்தத்தை ஏற்று பயணித்திருக்கலாம் அவ அதே நபர் பிற்காலத்தில் வேறு ஒரு சித்தாந்தத்தை தலைமையேற்று நடக்கலாம் அடுத்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கண்ணதாசன் அவர்கள் வந்து எழுதியிருந்தார் அதே கண்ணதாசன் பின்னாளில் பெரியாரிய இயக்கங்களோட நெருக்கமாகி பழகும் போது திராவிட இயக்கங்களோட நெருக்கமாகி பழகும் போது பகுத்தறிவு சார்ந்த கவிதைகள் நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னீங்க சொல்லிவிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க வேணுமென்னா இந்த சீமான் தம்பிகளுக்கு புரியும் விதமாக சொல்லணும்னா உங்க சீமானே இதுக்கு முன்னாடி கிருஷ்ணாரி சீமானையும் வந்து ரொம்ப இழிவாக பேசினாரு அதுக்கப்புறம் வந்து முருகன் வந்து எங்கள் முப்பாட்டன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அதற்காக அவர் மாத்தி மாத்தி பேசினாருங்கிற மாதிரி ஆயிடுமா இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி சீமான் வந்து அந்த தத்துவத்தை ஏறிச்சிட்டு இருந்தாரு இப்போ வந்து சீமான் வந்து இந்த தத்துவத்தை ஏற்றுருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க சரி இப்போ நாங்க கேட்குற கேள்வி என்னன்னா அவர் உங்களுக்கு தெரியுதுல அவர் வந்து அந்த டைமில் திராவிட சி சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் கடவுள் மறுப்புங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்பவே தீவிரமாக செயல்பட்டுகிட்டு இருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் சிவன் முருகன் பார்வதி இயேசுநாதர் இப்படி எல்லா கடவுள்களையும் அவர் வந்து விமர்சித்து பேசினது உண்மை தான் உங்களுக்கு உங்கள் வசம்தான் அந்த காணொலிகள் இருக்கு திராவிட இயக்கத்தவர்களுடைய வசம் அந்த காணொலிகள் அனைத்தும் இருக்கு அவர் உங்களுடைய சித்தாந்தம் பிடிக்கவில்லை சரியில்லை என்று தூக்கி தூர அறிஞ்சிட்டு தனியாக ஒரு தமிழ் தேசியங்கிற பாதைக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல தமிழர்களுடைய அரசியல் விடுதலை அப்படிங்கிறது ச தமிழர்களுடைய சமய சமூக சமய பண்பாட்டு இருந்து தொடங்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அவர் வந்து வெறும் அரசியலாக மட்டும் கொண்டு போக முடியாது இவர்களுடைய தமிழர்களுடைய மெய்யிலையும் காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிற உணர்ந்து அவர் வந்து எங்கேருந்தும் அவர் வந்து பு புதுசாக எடுக்கல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் என்னென்ன தெய்வங்களை இதுக்கு முன்னாடி வழிபட்டாங்களோ அதே விஷயங்களை மறுபடியும் மெய்யலை மீட்டு எடுக்கிற வேலையை தான் அவர் பார்த்தாரு அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க பாருங்கள் சீமான் இயேசுநாதை பற்றி என்னவெல்லாம் பேசுகிறார் கிறிஸ்தவர்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அனுப்பிவிட்டீங்க இந்துக்களை பாருங்கள் சீமான் சிவனை பற்றி எப்படியெல்லாம் கீழ்த்தரமாக பேசுகிறார் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காணொலியும் வெட்டி 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 தனித்தனியா பரப்பி விட்டீங்க மொத்தமாக அவர் பேசின பேசின ஸ்பீச்சை போட்டால் கூட சரின்னு ஏற்றுக்கலாம் அதை விட்டுட்டு இந்துக்களே பாருங்கள் கிறிஸ்தவர்களே பாருங்கள் கோணார்களே பாருங்கள் அவர்களே பாருங்கள் இவர்களே பாருங்கள்னு ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் பிரித்து பிரித்து அதை அனுப்பி விட்டீங்க பார்த்தீங்களா அனுப்பி விட்டு அவருடைய தேர்தல் வெற்றியை வந்து தேர்தல் உடைய வாக்கு அவருக்கு விழ வேண்டிய குறைந்தபட்ச வாக்கை கூட விழ விடாமல் தடுத்து நிறுத்திய இயக்கம் திராவிட இயக்கங்கள் இன்றைக்கி நீங்கள் அதை பரிதாபத்தோடு நிற்கிறீங்க இது ஒரு விஷயம் கிடையாது தன் வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே வினை தான் உங்களை சுற்றுச்சி வேற ஒன்றும் கிடையாது நம்ம தளபதியோட சொல்லுவார் சினிமாவில் சினிமா டைலாக் வந்து இருக்கும் வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நீங்கள் வச்ச ஆப்பு திரும்ப உங்களுக்கே திரும்பி வந்துருச்சு அதை ஒரு விஷயம் மாதிரி டேக்கு டிசை எடுத்துட்டு போகாம அதுக்கு ஒரு மெனக்கெண்டு ஒரு காணொலி தயார் பண்ணி நின்றுப்போம் இத்தனை வயசுல ஒரு மூத்த ஒரு அரசியல் தலைவர் ஒரு சாதாரண ஆடியோவுக்கு பதறி போய் காணொலியில் வந்து நீங்கள் வந்து வெளியிடுறீங்க சொல்லும்போது சொல்றீங்க இது நாம் தமிழர் ஜாதி கட்சி ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேள்வி எழுப்புறீங்க மக்கள் வந்து உங்களை பார்த்து அந்த கேள்வி நல்லா யோசிச்சு பாருங்க நாம் தமிழர் கட்சி அதனுடைய வாக்காளர் வாக்காளர்களை சந்திக்கிறதுக்கு எங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் மக்களை சந்திக்க போகும்போது புலிக்குடி மட்டும்தான் பறக்கும் ஆனா உங்களுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய திராவிடத்தை பெரியாரின் பேரனான கலைஞரின் மகனான அண்ணாவின் இளைய தம்பியான மு ஸ்டாலின் அவர்கள் மக்களை சென்று ஓட்டு கேட்க போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க கருப்பு சிவப்பு கொடி இருக்கோ இல்லையோ பெரியாரிய இயக்கங்கள் திராவிட இயக்கங்களோட கொடி இருக்கவில்லையோ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஜாதி கட்சிகளுடைய கொடியும் அந்த ஸ்டாலினை சுற்றி தான் பறக்குது இதில் நீங்கள் எந்த ஜாதியை ஒழிச்சு எந்த ஜாதிகளுக்கு சமத்துவத்தை நீங்கள் வாங்கி தந்து எந்த இடத்துல சமூக விடுதலை வாங்கி தந்து என்னைக்கு ஒரு சாதி இல்லாத ஒரு சமூகத்தை நீங்கள் வந்து படைக்க போறீங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் என்னைக்காவது ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா ஸ்டாலின் நிற்கும் போது அவரை சுற்றி இருக்கிற அத்தனை ஜாதி கட்சிகளோட கொடியும் பறக்குதே அந்த அத்தனை ஜாதி கட்சிகளும் சொல்கிற சித்தாந்தம் என்ன உங்களுடைய கட்சியின் சித்தாந்தம் என்ன அத்தனை ஜாதி கட்சிகளுமே வந்து தன் சாதி தான் வந்து உயர்ந்த சாதி பிற சாதிகள் தாழ்ந்த சாதிங்கிற ஒரு அரசியலை மக்கள் மத்தியில தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா தெரிஞ்சவும் தெரியாம இருக்கீங்க காரணம் என்னன்னா அற்ப தேர்தல் வெற்றி இந்த ஜாதிக்காரன் இவ்வளவு பேர் இருக்கான் அவனை நம்ம ஆதரிச்சு அவனை நம்ம கை நம்ம கைப்பக்கம் வச்சுக்கிட்டோம்னா அவன் நமக்கு ஓட்டு போடுவான் அவன் ஒரு வாக்கு வங்கியா நமக்கு வந்து இருப்பான் அப்படிங்கிற ஒரு ஒரு அற்ப வாக்கு அரசியலை நம்பி பயணிச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் நாம் தமிழர் கட்சியை பார்த்து சாதிய வன்மத்துடன் செயல்படுது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறதுங்கிறது ஒரு கூத்தான ஒரு விஷயம் ஆக மொத்தத்தில் நீங்கள் என்னென்னலாம் சீமான் அவர்களுக்கு பண்ணீங்களோ அதே விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பெருசாக ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இது கிடையாது ஒரு சுருக்கமாக சொல்ல போனோம்னா உனக்கு வந்தால் ரத்தம் அடுத்து உனக்குன்னா தக்காளி சட்னியா